இலங்கை இறுதி போரின் போது நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பான அறிக்கை ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அடுத்த மாதம் வெளியாகிறது. அதில் இடம்பெறும் தகவல்கள் அங்கு நடைபெற்று வரும் தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இலங்கை தினக்குரல் ஆசிரியர் பாரதியுடன் கொழும்புவில் இருக்கும் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். அடுத்த மாதம் வெளியாகவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணை அறிக்கையில் இலங்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இந்த தகவல் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் எதிரொலிக்குமா, அதன் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து பேசுவதற்காக இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவரும் தினக்குரல் ஆசிரியருமான திரு பாரதி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்டறிவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த விசாரணை அறிக்கை வெளியாகிவிட்டது என்ற தகவல் ஒரு கசிந்திருக்கிறது. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை, அது இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது, அது குறித்து உங்களுக்கு பார்வையில்? அதாவது இந்த அறிக்கை செப்டம்பர் மாதத்தில் தான் வெளியாக இருக்கின்றது. இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படும் சில தகவல்கள் சேனல் போர் மூலமாக இப்போது வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்போது அந்த அறிக்கை தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றது. சேனல் போர் வெளியிட்டுள்ள தகவலின் படி இந்த அறிக்கை வந்து, அதாவது சர்வதேச இந்த அறிக்கையில் சர்வதேச விசாரணை ஒன்று வலியுறுத்தப்பட மாட்டாது என கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக உள்நாட்டு விசாரணை, அதாவது இலங்கை அரசாங்கமும் வடமாகாண சபையும் இணைந்ததாக ஒரு விசாரணை நடைபெறும் எனதான் என்றே கூறப்பட்டிருக்கின்றது. சில தகவல்கள் இந்த அறிக்கை புனையப்பட்ட ஒரு தகவல் எனவும் இது உண்மையற்றது எனவும் சில பேர் கூறியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட சேனல் போரில் இலங்கை தொடர்பான விவகாரங்களை கையாளும் கெலும் மைக்ரே வந்து இது உண்மையான தகவல் என்பதை உறுதிப்படுத்தி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த தகவல் வந்து வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழர் பகுதிகளில்? தமிழர் பகுதிகளில் இது ஏற்கனவே ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்க பார்த்திருப்பீர்கள் என்ற செய்திகளில் அவர் இதனை பற்றி கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த தகவல் அதாவது உள்நாட்டு விசாரணை தான் என்று சொன்னால் அதற்கு எதிராக தாங்கள் செயற்படுவோம் என்றும் சர்வதேச விசாரணையை தாம் வலியுறுத்தப் போவதாகவும் அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். சர்வதேச விசாரணை வலியுறுத்தப்படும் என்று தமிழர் தலைவர் கூறுகிறார்கள். ஆனால் ரணில் அரசோ அல்லது ராஜபக்சே அரசோ, எந்த அரசு வந்தாலும், யார் பிரதமராக வந்தாலும், ரணிலோ ராஜபக்சே யார் பிரதமராக வந்தாலும், இந்த தமிழர்களின் கோரிக்கை, தமிழர் கட்சிகளின் கோரிக்கை ஏற்கப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் சிங்கள பகுதிகளில் அதற்கான ஆதரவு இருக்கப் போவதில்லை. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சே தரப்பினர் மேற்கொண்டு வரும் பிரச்சாரங்களில் இதனை ஒரு முக்கியமான விடயமாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நேற்றும் கூட மஹிந்த ராஜபக்சே நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் இதை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சா இதனை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சர்வதேச, அதாவது ஐநா அறிக்கையில் 43 ராணுவ அதிகாரிகள் உட்பட 45 பேர் குற்றஞ்சாட்டப்பட இருப்பதாகவும் அவர்களை காப்பாற்றுவதற்கு எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆனபடியால் இது தேர்தலில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். நீங்கள் கூறும் கருத்தை பார்க்கும்பொழுது தமிழர் பிரச்சனைக்கு, அதாவது மனித உரிமை மீறலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது தொலைதூர கனவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. இது தொடர்பாக ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் இதில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்தில் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றது. உள்நாட்டு விசாரணை ஒன்றை ஏற்கப் போவதில்லை எனவும், அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமா இருந்தால் சர்வதேசத்தின் மூலமாகவும் இந்தியா மூலமாகவும் இதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் என அவர் கூறியிருக்கின்றார்கள். அதேபோல புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் கூட இந்த விடயத்தில் கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றன. சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்பதை அவர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த அவர்களுடைய இந்த அழுத்தங்களும் மற்ற சர்வதேச நாடுகளும் இதில் எந்த நிலைப்பாட்டு எடுக்கின்றது என்பதும் இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். தற்போது இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் திரு பாரதி கூறிய கருத்துக்களை வைத்து பார்க்கும்பொழுது, மற்றும் இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் கூறும் கருத்துக்களை வைத்து பார்க்கும்பொழுதும், இலங்கையில் தமிழருக்கு நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை என்பது, அதாவது அவர்களின் நீதி கேட்க போராட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் பிரேமுடன் சண்முக சுந்தரம், புதிய தலைமுறைக்காக கொழும்புவிலிருந்து.